நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் உங்கள் பௌத்த சகோதரர்களுக்கும் தமிழ் சகோதரர்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு வணக்கம். நாங்கள் இந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பை ஏற்படுத்தது ஏனென்றால் நான் அரசியலுக்கு நுழைந்து கிட்டத்தட்ட சுமார் ஒரு வருடம் ஒரு மாதங்கள் ஆயிட்டது. அதே போன்று தேர்தல் முடிந்து 8 மாதங்கள் சென்றுவிட்டது. இந்த 8 மாதங்களுக்குள்ளுக்கு நான் எடுத்த முயற்சிகள், அதே மாதிரி நான் கொண்டு வந்திருக்கும் வேலை திட்டங்கள் அனைத்தையும் நான் பொதுமக்கள் எல்லோருக்கும் தெளிவுபடுத்தணுமென்றதால் தான் நான் இந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்தது. அதாவது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், மரின் டிரைவ் ப்ரொஜெக்ட் தற்போது நடைபெறுகிறது. கடற்கரை பள்ளி சந்தி தொடக்கம் காரதீவு விப்புலானந்த ஸ்கூல் வரைக்கும் முதல் கட்டமாக நாங்கள் அந்த ப்ரொஜெக்டை அமல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதில் இன்னும் 2 கட்டங்கள் இருக்கின்றது. அதுக்கும் எங்களுக்கு அல்ஹம்துலில்லா அப்ரூவல் அனுமதி அனைத்தும் கிடைத்திருக்கின்றது. நான் அந்த மரின் டிரைவ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண என்னத்துக்கென்றால், உங்களுக்கு தெரியும் இந்த கரையோர பிரதேசம், அம்பார மாவட்டத்தில் கரையோர பிரதேசம் பின்தாங்கிய பிரதேசமாக கடந்த 20-25 ஆண்டுகளாக ஒரு அபிவிருத்தியும் நடக்காத ஒரு பிரதேசம். இந்த பிரதேசங்களில்தான் ஆகக்கூடிய மக்கள் வாழ்கின்றார்கள். அதே மாதிரி இவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த பிரதேசங்கள் கரையோர பிரதேசங்கள் மூலமாக நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்று. இந்த மரின் டிரைவ் ப்ரொஜெக்ட் செய்யும்போது நாங்கள் மீனவர்களோட பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அதுக்கு தீர்வாகத்தான் நான் ஆக பெரிய பிரச்சனை போட் யார்ட் என்ன, ஹை டைட் சீசனில் போட் பார்க்கிங் பிரச்சனையாக இருக்கிறது என்ன, இப்போ மீனவர்களுக்கு வாழைச்சனைக்கு செல்கிறது பெரிய பிரச்சனை, அதே மாதிரி ஒலுவில் ஹாபருக்கு போகிறதும் பிரச்சனை. அப்போ நாங்கள் யோசித்தோம், எங்கள் தோனாவை அபிவிருத்தி செய்து தோனா பாலத்தை 2 மீட்டர் உயர்த்தி அது மூல் அதுக்குள்ளுக்கும் இந்த போட் பார்க்கிங்கை அமைத்து கொடுக்குறதுக்கு தான் எந்த ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு இன்டென்ஷன். அதே மாதிரி மீனவர்களோட பிரச்சனை நினைக்கின்றன, அது மூலமாக சில பிரச்சனை இல்லை என்ன அவங்களோட மிச்சமான தேவைப்பாடு இல்லைக்கிறது. ஆனால் நான் நினைக்கிறேன் 1-2 பிரச்சனைகள் இதில் முடிக்கலாம்ண்டு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் பாலம், இந்த பாலம் அமைந்தது எந்த மூத்தப்பா கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முதல்ல அமைந்த பாலம், இதை புது பாலமாக மாற்றி அகட்டி உசத்தி வாக்கிங் பாத் வைத்து 2 வாகனங்கள் ஒரு நேரத்தில் செல்லக்கூடிய ஒரு பாலமாக மாற்றுறதுக்கு எனக்கு அனுமதி கௌரவ அலிசப்ரி மூலமாக அனுமதி கிடைத்திருக்கின்றது. அதே மாதிரி கௌரவ ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோவும் அதுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். நாங்கள் கடந்த காலங்களில் டிசைன் இன்ஜினியர், அதே மாதிரி கொழும்பிலிருந்து டிசைன் இன்ஜினியரை அழைத்து வந்தோம், வந்து அதுக்கு டிசைன் செய்திருக்கின்றோம், எஸ்டிமேட் எடுத்திருக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தடைகள் உண்டு, தடைகள் உண்டு, பொறாமை உண்டு. இந்த பிரதேச எங்கள் மாவட்ட அரசியல்வாதிகள், ஆனால் நான் எதுக்கும் தயங்க மாட்டேன், நான் எடுத்த முடிவு அணி கட்டாயம் நான் செய்தே ஆகுவேன். எனக்கு அந்த தைரியம் இருக்குது, அதே மாதிரி எனக்கு அந்த திறமையும் இருக்குது, நான் அதை கட்டாயம் செய்து ஆகுவேன். எந்த தடைகள் வந்தாலும் நான் அதை நிப்பாட்ட மாட்டேன், நான் அதை முன்னெடுத்து செல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் இப்போ கூறினபடி 8 மாதங்கள் ஆயிட்டு இந்த தேர்தல் முடிந்து நான் சில வேலைகள் எங்கள் நான் இன மதம் பிரதேசவாதம் ஊர்வாதம் இல்லாமல் சேவையாற்றி கொண்டு வருகின்றேன். இந்த மக்களுக்கு சேர வேண்டியது இந்த அரசாங்கம் மூலமாக
வழங்கும் அனைத்து திட்டங்கள் வேலை திட்டங்கள் அனைத்தும் சேர வேண்டும் என்றதால தான் நான் இந்த வேலை திட்டங்கள் செய்து கொண்டு வருகின்றேன். அண்மை காலத்தில் நாங்கள் எனக்கு கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையில் பணிப்பாளராக கௌரவ ஆளுநர் அனுராதா யாகம்பாத் எனக்கு என்னை நியமித்தார். அதன் மூலமாக நாங்கள் கிட்டத்தட்ட சுமார் 15 வீடுகளுக்கு குறிப்பாக தெய்யத்தக்கண்டிய உகன அட்டாலட்சண திருக்கோயில் ஆலையடி வெம்பு பிரதேசங்களுக்கு தலா ஒரு வீட்டுக்கு 150,000 ரூபாய் மூலமாக இந்த வீடுகள் புனரமைப்பு செய்வதற்கு அதே மாதிரி முடிவு செய்கிறதற்கு வழங்கியிருக்கின்றோம். அதே போல் 54 மலசல கூட்டங்கள் கிடைத்திருக்கின்றது அம்பாறை மாவட்டத்துக்கு. அதில் ஏண்ட பங்களிப்பு சாய்ந்தமரத்துக்கு 2, அட்டாளச்சேனிக்கு 6, அக்கரப்பத்துக்கு 3, மல்வத்த பிரதேசத்துக்கு 4, திருக்கோயில் 4, உகன 2 என்ற அடிப்படையில் வழங்கியிருக்கின்றோம். அதே மாதிரி நாங்கள் கிழக்கு மாகாண வீடமைப்பு ரீஜனல் ஆஃபீஸ் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கவில்லை. என் வேண்டுகோளின்படி எங்கள் தலைவர் தவிசாளர் ஜனார்த்தனன் அவர் கௌரவ ஆளுநருடன் கலந்துரையாடல் செய்து இதை நாங்கள் அட்டாளச்சன பிரதேசத்தில் அமைத்திருக்கின்றோம். அது கடந்த ஒரு மாதத்துக்கு முதல் நாங்கள் திறந்து வைத்தோம். அதேபோன்று அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வாலிபால் கோர்ட் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் என் ப்ரோக்ராம் வாலிபால் கோர்ட் ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷனுக்கும் அமைய வேண்டும் என்று நாங்கள் அதை ஃபவுசி மைதானம் சாய்ந்தமரத்தில் அமைக்கப் போகின்றோம். அதே மாதிரி கல்முனையில் நற்பட்டுமன மைதானத்தில் அமைக்கப் போகின்றோம். அட்டாளச்சனையில் அட்டாளச்சன பப்ளிக் கிரவுண்டில் அமைக்கப் போகின்றோம். சமாந்துறையில் சமாந்துறை பப்ளிக் கிரவுண்டில். ஏனென்றால் என்ற சேவைகள் குறிப்பாக ஒரு பிரதேசத்துக்கு இல்லாமல் நான் எல்லோரையும் ஒன்றாக தான் நினைக்கின்றேன். என்றால் இந்த பிரதேசத்து வாழும் தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் அனைவரும் ஒன்றுண்டு தான் நான் நினைத்து என்ற சேவைகளை செய்து கொண்டு வருகின்றேன். என்றால் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி இல்லை. அந்த மக்களுக்கு நான் ஒரு பிரதிநிதியாகத்தான் என்ற கடமையை ஆற்ற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என்றால் நான் இனவாத பேசுவதில்லை, பிரதேசவாதம் பேசுவதில்லை, ஊர்வாதம் பேசுவதில்லை. நான் எப்பவும் பேசுவது இன ஐக்கியம், நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும், இந்த பிரதேசத்தை கட்டியெழுப்ப என்றால் நாங்கள் எல்லோரும் ஒன்று இணைந்து செயல்பட்டால் தான் நாங்கள் இது முன்னெடுத்து போவேலும். அதே மாதிரி அடுத்த கட்டமாக நாவிதன்வெளி தமிழ் டிவிஷனுக்கு எனக்கு அல்ஹம்துலில்லா சுமார் 14 கோடி ரூபாய் வீதிகள் புனரமைப்பு செய்து புது வீதிகள் அமைக்கிறதுக்கு எனக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நாங்கள் வார ஒரு கிழமைக்குள் அந்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கின்றோம். அதே மாதிரி கழகங்கள், விளையாட்டு கழகங்களை அபிவிருத்தி செய்கிறது, சாஃப்ட்பால் விளையாடும் கழகங்களை ஹார்ட்பாலுக்கு மாற்றுறது, ஃபுட்பால் கழகங்களை புனரமைப்பு செய்து ஃபுட்பால் கழகங்களை ஒரு ப்ரொஃபஷனல் டீமாக நேஷ்னல் டீம் ஆக்கிறதுக்கு ஒரு வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு போகின்றோம். கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்களின் உதவியோடையும் ஆலோசனையோடையும் நாங்கள் கடந்த வாரம் கிரிக்கெட் உபகரணங்கள் அதே மாதிரி ஃபுட்பால் உபகரணங்கள் வழங்கியிருந்தோம். சம்மாந்துறை, அட்டாளச்சனை, பாலமுனை, மருதமுனை, கல்முனைக்குடி என்ற ஊர்களுக்கு வழங்கியிருந்தோம். அடுத்த கட்டமாக நாங்கள் தெய்யத்தக்கண்டு, அம்பாறை, சாய்ந்தமருது, ஒலுவில் என்ற ஊர்களுக்கு நாங்கள் இதை ஒலுவில் நீந்தவூர் என்ற ஊர்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதே மாதிரி கிரிக்கெட் பிராக்டிஸ் பிச், கான்கிரீட் கிரிக்கெட் பிராக்டிஸ் பிச், அது
சாய்ந்தமருது கல்முனை நிந்தவூர் சம்மாந்துறை அட்டாளச்சினை ஆன ஊர்களுக்கு அமைத்து கொள்வதற்கு நான் முயற்சி எடுத்து இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதுவும் மிக விரைவில் நான் நினைக்கின்றேன். நோன்பு பெருநாளை முடிந்ததும் அந்த வேலை திட்டங்கள் நாங்கள் ஆரம்பிப்போம். நேற்று முன்தினம் வேண்டுகோளின்படி நாங்கள் இளைஞர்கள் யுவதிகளுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கொரியா ஜப்பான், ஏனென்றால் எங்கள் நாட்டிலிருந்து கொரியா ஜப்பானுக்கு செல்வது பெரும்பான்மை சகோதரர்கள் 95%. அதே மாதிரி நான் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன். கௌரவ டபிள்யூடி வீரசிங்க எம்பி திகாமல்ல டிஸ்ட்ரிக்ட் டிசிசி சேர்மன், எங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கும் இந்த வாய்ப்பை வழங்குங்கள் என்று. நேற்று கொழும்பிலிருந்து ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிலையத்திலிருந்து நாங்கள் அதிகாரிகளை அழைத்து வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா யூத் சென்டருக்கு அழைத்து சென்று இந்த வேலை திட்டங்களை மிக விரைவில் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அரசியல் பழிவாங்கல் இந்த பிரதேசத்தில் ஆக உச்சக்கட்டத்தில் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லா, இரண்டு யுவதிகளுக்கு இப்படி அரசியல் பழிவாங்கல் நடந்தும் என்ற சொந்த முயற்சியில் நான் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு அமைத்து கொடுத்திருந்தேன். அதே மாதிரி தேசிய வீடு அமைப்பு அதிகார சபையின் மூலமாக நாங்கள் கிட்டத்தட்ட 37 வீடு 2021 திட்டத்தில் கீழ் நான் என்ன முயற்சினால் நான் வழங்கியிருக்கின்றேன். சாய்ந்தமரத்தில் 10, கல்மனக்குடியில் 7, மருதுமுனையில் 2, நட்பட்டிமுனையில் 2, சம்மாந்துறையில் 14, மாளியக்காரில் 2. இந்த குறிய 8 மாத காலங்களில் நான் செய்த சேவைகள் நான் நினைக்கின்றேன். 25 வருடங்களாக இருந்த அரசியல்வாதிகள் கூட என்ற நிலையில் கிட்ட வரமாட்டாங்க. இதே போல் ஏனைய திட்டங்கள் நான் வைத்திருக்கின்றேன். ஆனால் நான் அதை வெளிப்படையாக நான் இந்த நிகழ்வில் நான் சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. ஏனென்றால் எனக்கு ஏற்கனவே எத்தனையோ தடைகள் இருக்கின்றது. என் ப்ரொஜெக்டுகள் எல்லாத்தையும் நிறுத்துவதற்கு எத்தனையோ பேர் ஓடி திரிகிறார்கள். இந்த பிரதேசத்து அரசியல்வாதிகள் அவர்களுக்கு தெரிந்ததே நிறுத்தி பேர் வைக்கிறதுக்கும், உங்களுக்கு தெரியும் அண்மை காலத்தில் கல்முனை சந்தையை கொண்டாந்தது என் தந்தை, அதை கட்டினது தந்தை, பேர் வைத்தது எவரோ, ஸ்ரீலங்கா யூத் சென்டரை கொண்டாந்தது யாரோ, பேர் வைத்தது யாரோ. இன்ஷா அல்லாஹ் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். கிழக்கு மாகாணத்துக்கே இருக்கிற ஒரு யூத் சென்டர் என்ற தந்தை மயோன் முஸ்தபா அவர்கள் சுமார் 10 வருடத்துக்கு முதல் அமைத்த யூத் சென்டர், இன்றைக்கு அவங்க மிகவும் செழிப்பாக இன்னும் நவீன முறையாக இந்த யூத் சென்டரை கொண்டு செல்வதற்கு நான் கௌரவ நாமல் ராஜபக்ச, அதே போல் கௌரவ டபிள்யூடி வீரசிங் அவர்களுடன் கலந்துரையாடியிருக்கின்றேன். நவீன கம்ப்யூட்டர் லேப் அமைக்கிறதுக்கு, அதே மாதிரி புது தொழில் சாய்ந்த கல்விகள் ட்ரைனிங் அமைத்து கொடுக்கறதுக்கு யூத் இந்த ஏரியாவில் இருக்கும் யுவதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லோருடையும் சப்போர்ட், அனுசரணை, துவாக்கள் எனக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் எனக்கு ஏண்ட ஆசை இந்த பிரதேசம், இந்த அம்பார மாவட்டம், குறிப்பாக இந்த கரையோர பிரதேசம் ஒரு செழிப்பான, இலங்கையில் பேசக்கூடிய மதிப்புக்குரிய பிரதேசமாக நான் மாற்றத்துக்கு இருக்கின்றேன். எனக்கு இருக்கிறது குறைந்த அதிகாரம்,
என்னை மக்கள் நிராகரித்து விட்டாலும் நான் ஒரு பின்னுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டேன். நான் முன்னுக்கே சென்று கொண்டு தான் இருப்பேன். எவ்வளோ தடை வந்தாலும் எவ்வளோ விமர்சிங்க, நான் செய்யும் இதில் விமர்சிங்க, அப்போ தான் எனக்கு இன்னும் என்கரேஜ்மெண்ட் வர்றது. நான் சோஷியல் மீடியாவில் காண்றது சில பேர் விமர்சிக்கின்றார்கள், சிலவர்கள் பாராட்டுறார்கள். பாராட்டத்தோடு நான் விமர்சனத்தை தான் நான் மிகவும் வாசிக்கிறது. அது மூலமாக நான் இன்னும் என்கரேஜ் ஆகி இது செய்தே ஆகணும் என்று எனக்கொரு கரேஜ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஐ கெட் த்ரூ திஸ். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு யூனோ கமெண்ட் ஆன் மை ஒர்க். இன்ஷா அல்லா என்ற பிரார்த்தனை நான் தமிழ் மக்களையும் செய்து இந்த தமிழ் மக்கள் என்ற சகோதரர்கள் நான் ரொம்ப நேசிக்கும் மக்கள், அதே மாதிரி சிங்கள மக்கள் நான் என்ற நண்பர்கள் மிகவும் இருக்கிறது சிங்கள தமிழ் மக்கள் தான். அதனால் நான் ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு தெரியும், நான் இனவாதம் பேசுவதில்லை, பிரதேசவாதம் பேசுவதில்லை, நான் இன ஐக்கியத்தை தான் பேசுவது. நான் தமிழ் மக்களுக்கும் ஒரு குரலாக இருப்பேன் என்று நன்றி கூறுகின்றேன். இங்கே வந்திருக்கும் உதவியாளர்கள், எனது சொந்தங்கள், எனது இணைப்பாளர்கள், அதே மாதிரி கௌரவ அலிசப்ரி அவர்களுக்கும், கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும், அதிமேதக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கும், எங்கள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச அவர்களுக்கும், அதே மாதிரி என் நண்பன் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்களுக்கும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஐபுவன்.